So now in exercise 3.8, next we are seeing 4th sum. LCM given, BCD given, P of X, then Q of X we have to find. இது X common எடுத்து, X common எடுத்து, we are having X square minus 4. இங்கு இருக்கிறது 5X plus 1. இப்போ X square, X square minus 4, 4 2 square அப்பின் எடுத்தாம். So, இந்த 4 அழுத்துட்டு நம்ம 2 square நிறுக்கிறாம். What do you write? X plus 2, X minus 2. A square minus B square பார்ந்தால் A plus B into A minus B. So, X squared minus 4. 4 is 2 squared. So, X plus 2, X minus 2. Then here you are having 5X plus 1. Now, come to BCD. இதில் X காம்னார்க்கு. So, inside you are having 5X plus 1. So, don't confuse with this. இதனா தனியை separator constant. இதோட பார்க்கத்துல இங்க தனியை இருக்கு. Next, இதில் complete X காம்னும். So, X காம்னா இருக்குதா, இங்க என்ன இருக்கு? 5X square minus 9X minus 2. 5X cube minus 9X square minus 2Xல X காம்னா இருக்குதும் 5X square minus 9X minus 2. இப்பு நான் இங்க இந்த factors பிரிக்கிறுக்கு ஏற்கனவே bracket போட்டு ready வித்துக்கும். So, usual what is it? இந்த மாதிரி ஏறம் நப்புடுவும் இதை multiply பண்ணி 10 நிடுவும் இங்க என்ன சாய்னும் அதிடுத்தேவுதுனும் உள்ள இருக்கிறது இங்க minus 9 அப்பிருதுனும் then 10, 1 இங்க நடுவில் இருக்கிற சாய்னே greater numberக்கு போடுனும் அப்பின் சொல்லிருக்கும் so நடுவில் இருக்கிற சாய்னே greater number போட்டா minus into minus plus so minus 10 plus 1 minus 9 correct minus 10 plus 1 minus 9 multiply பண்ணும்னா minus 10 divided by ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனமா பண்ண வேண்டியது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இங்க என்ன நம்பர் வருதோ என்ன கோஎஃபிஷியன்ட் வருதோ தட் யூ ரைட் ஹியர் இல்லாட்டி ஹோல் சம் ராங் ஆகும் இங்க 5x வருதுனால யூ ஆர் ரைட்டிங் 5x 5x ஹியர் கேன்சல் 1 டைம் 2 டைம் இங்க நாட் கேன்சல் ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எடுத்து ஸ்பிளிட் பண்ண போறோம் இங்க x மேல மைனஸ் 2 நம்ம அவசரத்துல எடுத்து எழுதுறப்போ இந்த மைனஸ பார்க்க மாட்டோம் So, minus 2, here இங்க என்ன இருக்கு? 5x plus 1. So, இந்த factors கண்டுபிடிச்சாச்சு, இதோட factors கண்டுபிடிச்சாச்சு, இதோட factors கண்டுபிடிச்சோம். இப்ப நம்ம எடுத்து substitute பண்ணோம். When you substitute, write it carefully. X, x plus 2, x minus 2, 5x plus 1, then come to next one. இங்க ஒரு x இருக்கு. இல்லையா இந்த x இந்த x இங்க எழுதிக்கோம் அகைன் x x minus 2 5x plus 1 divided by இங்க நமக்கு LCM into GCD இது எல்லாமே எழுதிட்டோமா சோ ஜெர்சதுல சும்மா தீரணும் சோ LCM x x plus 2 x minus 2 5x plus 1 Next, you have to write, this is wrong. GCD எழுதுங்க. GCD என்ன இருக்கு? X, 5X plus 1. Here, நமக்கு என்ன இருக்கு? P of X. P of X தான் நம்ம இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். X, bracket, X minus 2, 5X plus 1. இது என்னன்னா, denominatorல எல்லாமே cancel ஆயிடும். எதுவே நமக்கு வந்து மீதி இருக்காது. அப்படி போட்டிருந்தா கரெக்ட் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் தென் 5x plus 1 5x plus 1 கேன்சல் x minus 2 x minus 2 கேன்சல் இது கேன்சல் ஆனவே நீ சம் கரெக்டா போட்டிருக்க அப்படின்னு சோ ரைட் த ரிமைனிங் x plus 2 தென் இங்க முன்னாடி இன்னொரு என்ன இருக்கு ஒரு x இருக்கு சோ x plus 2 5x plus 1 சோ திஸ் இஸ் யூ ஆர் ஃபேஸ் Once again, we check the answer. So, Q of X for fourth sum, Q of X equal to X, 5X plus 1, then X minus 2. It is given X minus 2. I have written X plus 2. Fourth sum, X plus 2. Correct only. This is correct.
So this answer is correct. Next, we will come to this question. So this is very simple question, x plus 1. This is also a square minus b square formula. 4 can be written as 2 square. So a plus b, then a minus b, then x plus 1 divided by x plus 1, then x minus 2. Already I told you everything will be getting cancelled in the denominator. Then only it is correct. X minus 2, x minus 2, x plus 1, x plus 1. So the answer is 2 bracket x plus 2, then x plus 1. Once again we check the answer for the last one. So 2 bracket x plus 1, x plus 2. So this also correct only. Next, LCM கொடுத்திருக்கு, GCD கொடுத்திருக்கு, P of X கொடுத்திருக்கு, we have to find Q of X. Before that, we have to factorize this. இதெல்லாம் கரெக்டா இருக்கு. இதெல்லாம் factorize பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ணா 3, ஆட் பண்ணா மைனஸ் 3 அப்படின்ற மாதிரி வராது. இதை பார்த்தனே தெரிஞ்சுக்கணும். நம்ம பின்னால் இதை கண்டிப்பா இது வந்து கேன்சல் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். இது எக்ஸ் மைனஸ் 1. இதை தான் நம்ம இப்போ ஃபேக்டரைசேஷன் பண்ணோம். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி சொன்ன ஃபேக்டரைசேஷன்ல ஒரு 12 க்வெஸ்சன்ஸ் போட்டிருக்கோம். அந்த மெத்தட இப்போ ஃபாலோ பண்ணும். இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் தான் பாரு. இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 மைனஸ் 4 6 மைனஸ் 3. ஆல்டர்னேட்டா எடுத்துனா 1 பிளஸ் 8 பிளஸ் 7 மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 7. ஸோ பிளஸ் 7 மைனஸ் 7 கேன்சல். ஸோ 0. இந்த மாதிரி வந்தா வித் இம்ப்ளை x மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். இது ப்ரீவியஸ்லி வி ஹேவ் சீன். நியர்லி 12 க்வெஸ்சன்ஸ் வி ஹேவ் டன். ஸோ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் கலெக்ட் பண்ணிட்டு ஆல்டர்னேட்டா எடுக்கிறோம். பிளஸ் 7 மைனஸ் 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க 0 வந்தா x மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். சப்போஸ் இங்கேயும் பிளஸ் 7 இங்கேயும் பிளஸ் 7 வந்தா x பிளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். சேம் சைன் வந்தா x பிளஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். ஆப்போசிட் சைன் வந்தா x மைனஸ் 1 இஸ் எ ஃபேக்டர். அப்ப நம்ம என்ன போடணும்? இப்போ இந்த மாதிரி எலிவேஷன் போடுவோம். இந்த கோஎஃபிஷியன்ட்ல எடுத்துரு 1 மைனஸ் 4 6 மைனஸ் 3. இங்க மைனஸ் 1 வந்தா பிளஸ் 1. தட் ஆல்சோ வி டோல்ட் யூ ஃபேக்டர் மீன்ஸ் x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ அந்த மைனஸ் 1 அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? பிளஸ் 1 ஆகும். வி ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் x ஈக்குவல் டு 1. So the answer will be 0. So starting the 0, 1, 1 into 1, 1, then minus 3, here we are writing minus 3, 3, 3 into 1, 3. So this is remainder and this is quotient. So we are writing in the form 1x square minus 3x plus 3. First here, என்ன வருதோ அதேதான் இங்க வருது. அப்ப நம்ம கம்பைன்டா இது எழுதுறப்போ இதையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கோ. இந்த பி ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணி பிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஃபார்முலா நமக்கு என்ன கேட்டிருக்கீங்க? பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு. தே ஆர் ஆஸ்கிங் பி ஆஃப் எக்ஸ். பி ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா என்ன? எல்சிஎம் இன்டு ஜிசிடி பை பி ஆஃப் எக்ஸ். நோ நீட் டு ரைட் இட் அகேன். டைரக்ட்லி வி ரைட் எக்ஸ் மைனஸ் 1 x minus 2 x square minus 3x plus 3 into GCD. GCD is given as x minus 1 divided by, next you have to write P of x. P of x நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கோம்? இந்த மாதிரி எழுதிருக்கோம். So x minus 1 x square minus 3x plus 3. இந்த question எல்லாம் பார்க்குறப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்வேஷன் பார்த்தனே ஷுட் பி ரெடி டு டூ திஸ். இந்த க்வெஸ்சன் ஆன்சர் வந்து இந்த கம்பேரல்ஸ் வரும் அப்படிங்கறத நீ மைண்ட்ல வச்சுக்கணும். சோ x மைனஸ் 1 x மைனஸ் 1 கேன்சல். திஸ் ஆல்சோ கேன்சல். ஐ டோல்ட் யூ டினாமினேட்டர்ல எல்லாமே கேன்சல் ஆகணும். தென் ஒன்லி இட் இஸ் கரெக்ட். அதுவரை ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். சோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் x மைனஸ் 2 x மைனஸ் 1 திஸ் இஸ் அனதர் following a mail. Once again we check the answer. So the answer is x minus 1 x minus 2. So this also
Correct. So all these type of questions are very important. You please go through a calculator.